ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ராஸ் கலக்கி மொரிஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்டு இருக்குது இது ஒரு ஒரு சின்ன ஐலாண்டு இந்தியன் ஓஷனில் இருக்குது இதனுடைய கடற்கரை பகுதியில் வந்து ஒரு கார்கோ ஷிப் அதாவது எண்ணெய் எரிபொருளை வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ஷிப் வந்து கரை ஒதுங்கி அதில் வந்து நிறைய எண்ணெய் வந்து கடலில் லீக் ஆயிருக்கு இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சரி நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போவோம் இந்த மொரிஷியஸில் வந்து மொரிஷியஸ்ன்றது வந்து ஒரு இண்டியன் ஓஷனில் இருக்கக்கூடிய ஒரு தீவு இந்த தீவு வந்து ரொம்ப அழகான ஒரு தீவு டூரிசம்க்கு ரொம்ப பெயர்போன ஒரு தீவு சரிங்களா இந்த தீவுல வந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட இருபது சதவீதத்துக்கு மேல வந்து டூரிசம்லருந்து தான் வந்து வர வருமானம் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த மொரிஷியஸ் அப்படிங்கிற இந்த ஐலாண்ட் வந்து கடல் வாழ் உயிரினங்களில் நம்பி தான் வந்து நிறைய உணவு முறைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது சரி இப்போ சைனாலேருந்து பிரேசிலுக்கு ஒரு கார்கோஷிப் வந்து புறப்படுது அந்த கார்கோஷிப்புக்கு பேர் வந்து எம் காஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஷிப்ல வந்து நாலாயிரம் டன்ஸ் அளவுக்கு வந்து எரிபொருள் எடுத்துட்டு போறாங்க ஓகேங்களா இந்த எரிபொருள் எடுத்துட்டு போகக்கூடிய இந்த ஷிப்பானது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சைனாலேருந்து பிரேசிலுக்கு போகிற வழியில் இந்த மொரிஷியஸ் தீவு கிட்ட ஒரு கடல் மணல் பகுதியில் கடல் பக்கத்தில் வந்து ஒரு மேடு பகுதி வருது அந்த மேடு வந்து எப்படி ஆனதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரீஃப்ன்னு சொல்லுவாங்க அதாவது கடலுக்கு கீழே வந்து மணல் பகுதி இருக்கும் அது கொஞ்சம் கடலுக்கு மேலேயும் தெரியும் ஸோ இந்த மணல் பகுதியில் இந்த ரீஃப்ல வந்து இந்த ஷிப்பு இடித்து நின்னு இருக்கு இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் முன்னாடியே இடிச்சு நின்று இருக்கு அதாவது ஜூலை இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதில் நின்னு இருக்கு இதை வந்து பெருசாக அந்த அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் கண்டுக்கலை இது அப்படியே விட்டுதுனால அங்கே இருக்கிற டேமேஜ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பில் ஒரு டேமேஜ் அந்த டேமேஜ் வழியாக வந்து இந்த நாலாயிரம் டன்ஸ் ஃபியூல் இருக்கக்கூடிய இந்த ஷிப்பில் வந்து நிறைய எண்ணெய் வந்து கடல் கரையில் வந்து கடல் கரையில் இல்லை கடலுக்குள்ளேயே வந்து லீக் ஆகிருக்கு இது வந்து நாளுக்கு நாள் அதிகமாக வந்து வெளியேறிக்கிட்டே இருக்குது அந்த கடல்லேருந்து இது வந்து ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் அதாவது பாயிண்ட் என்ி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடல் பகுதியில் மட்டும் இல்லாமல் பே அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு கடல் பகுதியும் அந்த மொரிஷியஸ் தீவை ஓட்டின பல கடற்பகுதிக்கு வந்து இந்த ஆயில் ஸ்ப்ரெட் வந்து ப பரவிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது எதனால் பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வெதர் அதாவது அங்கே இருக்கக்கூடிய அலைகள் வந்து அதிக வேகமாக வந்து நகரக்கூடுது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து இந்த ஆயில் ஸ்பில் அப்படிங்கிறது வந்து அந்த மொரிஷியஸ் நாட்டுடைய கடற்பகுதியில் வந்து ரொம்ப வேகமாக பரவிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால இந்த மொரீஷியஸினுடைய பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் இது வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி இது வந்து ஒரு எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு சரிங்களா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏன் இந்த கப்பலை வந்து இது வரைக்கும் இவங்க ரிப்பேர் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தரை ஒடுங்கி டேமேஜ் ஆகப்பட்ட கப்பலை வந்து சரி பண்ணக்கூடிய டெக்னாலஜி எங்ககிட்ட இல்லை அதனால நாங்கள் வந்து ஃப்ரான்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி மொரிஷியஸ் பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஃப்ரான்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் நேவி வெசல்ஸு இதெல்லாம் வந்து ஷிப்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க அதாவது அந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கடலில் வந்து எண்ணெய் விழுந்திருக்கு இல்லையா இந்த எண்ணெய் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பரவக்கூடாதுன்றதுனால கடல்லையே வந்து ஒரு தடுப்பு அமைச்சிருக்காங்க ஆனால் அந்த தடுப்பு வந்து எந்த வகையிலையும் இதுக்கு வந்து பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணலை ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கடலினுடைய அலைகளினுடைய வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால இந்த ஆயில் வந்து ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு வந்து கடல் பகுதியில் பயங்கரமாக பரவிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம இந்தியாவும் இருந்துக்கிட்டு எந்த அளவுக்கு வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க இதனால் பெரிய அளவில் வந்து அந்த வாழ் உயிரினங்களும் பிராணிகளும் வந்து இறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் மொரிஷியஸ் வந்து மொரிஷியஸ்னுடைய டூரிசமும் கடல் கடல்வாழ் உணவு பழக்கங்களும் பெரிய அளவில் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி